ராஜயோகம். வணக்கம் ராஜயோக நேயர்களே. வணக்கம் சார். வணக்கங்க. ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். சார், இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சிக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்குள்ளே போகும்போது வந்து தலை பின்னி தான் போட்டு போகணும், ஃப்ரீ ஹேர்லலாம் போகக்கூடாது. இன்ஃபேக்ட் நல்ல நல்ல ஃபங்க்ஷனில் கூட, ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா தலை வந்து விரிச்சு போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எதனால சார்? பொதுவாகவே பெண்களுடைய முடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையாகவே நறுமணமும் நல் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக இருந்துகிட்ருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருந்துகிட்ருக்குதுங்க. அப்படிப்பட்ட அந்த முடியில் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் இருக்கிறதுனால தான் பெண்கள் முடியை வந்து அலங்கோலமாக, அதாவது முடியை விரித்து போட்டு இருக்கக்கூடாது. கணவர், அது ஆண்கள் வெளியில் செல்லும் பொழுதோ முக்கியமான சுபகாரியங்கள் நடத்தும் பொழுது பெண்கள் முடியை விரித்து போடக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் வந்து அந்த முடி கட் பண்ணக்கூடிய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா, சட பின்னுவதற்கோ இல்லை தலையை வாரி கட்டுறதுக்கு உண்டான விஷயம் இல்லாமல் அதை அது ஃப்ரீயாக விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அந்த முடியை வந்து விரிச்சு போடக்கூடிய சூழ்நிலை இல்லை, வேண்டாம்னு சொன்னால் கூட கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பெண்கள் இருக்க முடியாமல் இருக்கும். இருந்தாலும் இது பெரிய தவறு கிடையாதுங்க. ஆனால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஜென்ம திதியிலிருந்து எட்டாம் திதி வரக்கூடிய அந்த அந்த நாளில் விரிச்சு போட்ட முடி வந்து உங்களுக்கு அந்த அந்த முடி யாராவது கையில் கிடச்சிருந்து வைங்களேன், சீக்கிரமே முடி உதரக்கூடிய, முடி விரிச்சு போடணும்னு வைங்களேன், முடி உதரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி முடி உதிர்ந்து அந்த முடியை எடுத்து தேவையில்லாத ஏதாவது தீய வினைகள் செஞ்சாங்க அப்படின்னா அது எடுக்க முடியாத அளவுக்கு பாதிப்பு கொடுக்குங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முடியை விரிச்சு போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருஷ்டி இருக்குது இல்லைங்களா, நீங்கள் கூந்தலை வந்து கட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்காது. அதுவே கூந்தலை நீங்கள் விரிச்சு போட்டிருக்கும் பொழுது அடுத்தவங்க பார்க்கக்கூடிய கண் திருஷ்டி உங்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. அதற்கும் மேலாக மறைமுகமாக சரித்திரம் படைக்கக்கூடிய நிறைய பெண்கள் இன்றைக்கு சரித்திரம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே தலைவரி கோலமாக இருக்கக்கூடிய ஒரு அலங்கோலம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை, அதாவது ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் அதுக்கு ஒரு ஃபேஷனை ஏற்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு அந்த முடியை சீர்திருத்தி வந்தீங்க அப்படின்னா சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை நான் சொல்லலைங்க, 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். இன்றைய ராஜயோக ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கும் 108 மந்திரங்களில் இன்றைய குபேர மந்திரம். அனைவருக்குமே ராஜயோக ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த குபேர மந்திரத்தை வடக்கு நோக்கி, அதாவது மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் உப்புக்கல் நிரப்பி வடக்கு நோக்கி 3 முறை உச்சரிச்சிங்க அப்படின்னா முன்னேற்றமான ஐஸ்வர்யங்கள் முக்கியமாக கிடைக்கக்கூடிய அம்சத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட மந்திரம் இன்றைய மந்திரம், ஓம் ஹரி வல்லபாயை நமவோம். மீண்டும் 1 முறை சொல்கிறேங்க, ஓம் ஹரி வல்லபாயை நமவோம். சார் ரொம்ப நன்றிங்க சார். சில நேரங்களில் சட்டத்தை ஏமாத்திடலாம், ஆனால் தர்மங்களை எந்த நேரத்திலும் ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு உண்மையை எடுத்து சொல்லி, உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து வேத்தையில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் பலம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபோத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினபலன், உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களோடு உறுதியான பலன்கள் தினமும் காலை 7:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில் காண தவறாதீர்கள். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. அனைத்து குலதெய்வங்களின் அனுக்கிரகத்தால் உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம்,
சாமுத்ரிகா சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்ன சாஸ்திரம் மற்றும் அஷ்டோபயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024, செல் 9940734799 9912992911 9814119 8 9841 6068